ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். இப்ப நாம அழகான மல்லிகைப்பூ தோட்டத்துல தான் இருக்கோம். மக்கள், மதுரை மக்கள் தங்கள் வாழ்வாதாரமாக அந்த மல்லிகைப்பூ தோட்டத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மல்லிகைப்பூ செடி சுமார் 10 ஆண்டு காலம் இருக்கு. இவங்க வந்து இங்க பூ பூக்கிறத வந்து வளையங்குளம், வில்லாபுரம், மாட்டுத்தாவணை ஆகிய ஏரியாக்கு எடுத்து செல்றாங்க. அங்க போய் பூவை போட்டுட்டு வர்றாங்க. இவங்க கமிஷன் கடையில் போட்டுட்டு வர்றாங்க. இவங்களுக்கு மொத்தமா பணம் தேவைப்பட்டா 1 லட்சம் 2 லட்சம்னு கமிஷன் கடையிலிருந்து பணம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூ வரையில அதை போட்டு அதை பணத்தை வந்து கழிச்சுக்கிட்டே வர்றாங்க. நீர் வசதியோட உங்களுக்கு இது மாதிரி இடங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியை இந்த மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்தாலே மல்லிகைப்பூ வாசம் மூக்கு தொலைக்கும். இந்த மதுரை மல்லினாலே, மதுரைனாலே மல்லி ஃபேமஸ் ஆனது. வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த அழகான மல்லிகைப்பூ தோட்டத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நீர் வசதியான இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மல்லிகைப்பூ செடியை பயிரிட்டு வளர்த்து மல்லிகைப்பூ செடினால கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லா மக்களும் அனுபவிக்கணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். மதுரை மக்கள் பெரும்பாலானோர் தோட்டத்தில் இந்த மல்லிகைப்பூ செடி அதிகமாக வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். யூடியூப் பேஜ்ல கூட கோவில் தென்னரசு சர்ச் பண்ணீங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.